ஜெயிலர் படத்துடைய 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 நாள் பார்த்தாச்சு, ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் படம் 6வது நாளாக 2,35,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி நீ செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சுதந்திர தினம்ன்றதுனால இது வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேவாக போயிடுச்சு, அதனால தான் இந்தளவுக்கு வசூல் வந்திருக்கு. ஏன்னா தேட்டர்களில் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக அட்வான்ஸ்லேயே புக் ஆகிருந்தது. அடுத்ததான் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 21,50,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் ஆகியிருக்கு இந்த 6வது நாளில். செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் இது சுதந்திர தினம்ன்றது நம்ம இந்தியா ஃபுல்லாகவேன்றதுனால தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல வந்து ஹவுஸ்ஃபுல்லாலாம் போயிட்டு இருந்து 6வது நாளாக இருந்தாலும் மக்கள் வந்து ரொம்பவே ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு சில ஸ்பெஷல் ஷோஸும் பார்க்க முடிச்சுது, அதனால தான் வசூல் வந்து 6வது நாளையும் இந்தளவுக்கு வந்துட்டுருக்கு. ஸ்பெஷல் ஷோ அதை தாண்டி வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து டாக் ஆஃப் த மவுத்தில் வந்து படம் நல்லா இருக்குன்றனால ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபில்லிங்காக போயிட்டுருக்கு. அடுத்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 7,60,00,000 ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் 5,80,00,000 ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு 6வது நாளில் கூட நம்ம ஜெயிலர் படம். நான் ஏற்கனவே சொல்கிறதாங்க, ஆந்திரா கேரளா எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே வந்து இங்கே பப்ளிக் ஹாலிடே இண்டிபெண்டன்ஸ் டே நல்லா விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த அளவு கலெக்ஷன். அடுத்ததாக கர்நாடகாவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான், அங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் இருக்குது. ஸோ 7,00,000 ரூபாய்க்கிட்ட கர்நாடகாவிலையும் வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்து நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3,80,00,000 ரூபாய்க்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியானும்போது இங்கேயும் இண்டிபெண்டன்ஸ் டே தான், ஸோ லீவு தான் அங்கேயும். ஆனால் நார்த் இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்கப் கம்மியாக இருக்குது, ஸோ இது லீவு நாள்ன்றதுனால ஓரளவு கொஞ்சம் கோடிகள் அதிகமாக வந்திருக்கு. அடுத்து ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் 13,40,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. எஸ்லி ஓவர் சீசன்றதுனால இந்தியாவை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் இங்கே வந்து லீவு நாள் கிடையாது, அதனால் வந்து ஒர்க்கிங் டே அதுவும் செவ்வாய்க்கிழமை 6 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு. அதில் இந்த கலெக்ஷன்றது ரொம்பவே டாப்பு தான். ஸோ ஓவராக வேர்ல்டு வைடாக 6வது நாளில் மட்டும் ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 60 கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. நான் ஏற்கனவே 1 நாளிலிருந்து 6வது நாள் வரைக்கும் வசூல் போட்டிருப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் 400 கோடியை தாண்டி தியேட்டருக்கில் ரன் ஆகிட்டு இருக்கு. எஸ்லி பல படங்களோட வசூல்லாம் முறியடிச்சிருச்சு. அஜித் சூர்யாவோட படங்கள் வசூல்லாம் எப்பயோ முறியடிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய டாப் வசூலியும் எல்லா படத்தையும் முறியடிச்சிடுச்சு. இன்னும் முறியடிக்கிறதுக்கு 2 படம் விக்ரம்தியும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முறியடிச்சிடும், இல்லை கண்டிப்பாக வீக்கெண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா முறியடிச்சிடும். அதே பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்ட் முடியும் போது முறியடிச்சிடும், அப்படி இல்லை நெக்ஸ்ட் வீக்கு உள்ள கண்டிப்பாக முறியடிச்சிடும். மறுபடியும் இண்டஸ்ட்ரீட் படமாக நம்ம ரஜினியோட ஒரு படமாக அமைஞ்சு இந்த ஜெயிலர் மாறப்போகுது. இதை ஏன் இப்போ முன்னாடியே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலருந்து ஒர்க்கிங் டே ரொம்பவே கிளியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போலாம் கூட ஃபில்லிங்காக தான் போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு தேட்டரில் படம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங் கெப்பாசிட்டி சேரும் எதிர்பார்க்கப்படுது. அதோட நம்ம டெய்லி போட்ட இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இந்த 6 நாளோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது எல்லாமே கண்டினியூவாக லீவு நல்லா இருந்தது, ஸோ டே பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருந்ததுன்றனால கொடுத்துட்ருந்தோம். இப்போத்தையும் நம்ம ஜெயிலர் படம் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர்ன்றலாம் தாண்டி மெகா பிளாக் பஸ்டர்லாம் தாண்டி போய் இண்டஸ்ட்ரீட்டை நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீட்டு படமாக அதிக ஷேர் கொடுத்த ஒரு படமாக ஜெயிலர் படம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.